வணக்கம் யூடியூப் நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப நாளில் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறது சிவகுமார்ன்றவர் பார்த்திங்கன்னா, ரொம்ப நாளில் டவுட் கேட்டுகிட்டே இருக்காரு. அதாவது டைம் இல்லை, பட்டு சரி அது வந்து இப்போ நம்ம வந்து வீடியோ போடலாங்க. ஸோ ப்ளீஸ் நெக்ஸ்ட் வீடியோ ஐடிசி ஷேர் அண்டு கிராஃபைட் இந்தியா ஷேர் அண்டு விஐபி இந்தியா ஷேர் குட் ஷேர் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் டெல் மீ சார் ப்ளீஸ் நெக்ஸ்ட் வீடியோ அப்படின்னு வந்து நிறைய கேட்டிருக்காரு. அவர் வந்து யூடியூப்லேயும் கமெண்ட்டாக கேட்டிருந்தாரு, அதேமாதிரி வாட்ஸ்அப்லேயும் கேட்டிருந்தாரு. ஸோ இப்போ அதை தான் வந்து நம்ம இப்போது பார்க்கலாம். இப்போது ஐடிசி வந்து எப்படி லாங் டேர்முக்கு எப்படி இருக்குது அப்படின்றது வந்து இப்போது வாங்க பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படிங்கன்னா, வீக்லி சார்ட்டில் இருக்குது. வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது என்ன மார்க்கெட் வந்து என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு இங்கேயே தெரியும். அதாவது எம்ஏசிடி இண்டிகேட்டர் பார்த்திங்க அப்படின்னா செல்லில் தான் இருக்குது. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அது அஞ்சு வீக் வந்து பார்த்திங்கன்னா டவுனில் தான் இறங்கியிருக்கு. ஏன்னா மார்க்கெட் கலெக்ஷன்றதுனால அதுவும் வந்து டவுனை தான் நோக்கி போயிருக்கு. லாஸ்ட்டாக இப்போ இந்த வீக் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் மேலே ஏறி வருது. ஓகேங்களா, இது கொஞ்சம் வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி வால்யூம் சார்ட்டில் பாருங்கள், இங்கே வால்யூம் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா, இந்த வால்யூம் சார்ட்டில் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த வீக்கில் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, அதாவது ஷேர் வந்து ஏறி இருக்கு. இதே வந்து இதில் வந்து டே சார்ட்டில் பார்க்கலாம். டே சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டே சார்ட்டில் வால்யூம் அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலை. ஏன்னா ப்ரீவியஸ் லெவலில் வந்து வால்யூம் வந்து பிரேக் பண்ணலை. இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி எம்ஏசிடி இண்டிகேட்டரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பாருங்கள், இங்கேருந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே தான் போயிருக்கு. இன்ஸ்டாகிராமும் கீழே தான் போயிருக்கு, எம்ஏசிடியும் கீழே தான் போயிருக்கு. ஸோ எப்போ அது வந்து பிரேக் பண்ணி மேலே போகுதோ அப்போ பை பண்ணலாம். ஏன்னா வந்து இப்போ ஸ்டாக் என்னன்றது வந்து பொசிஷன் சொல்ல முடியல. ஓகேங்களா, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இங்கே பாருங்கள், இந்த ப்ரீவியஸ் லோ இங்கே எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள். ஸோ இந்த ப்ரீவியஸ் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த பச்சை கலர் கேண்டில் இருக்குது இல்லைங்களா, இந்த பச்சை கலர் கேண்டிலும் இந்த ப்ரீவியஸும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த லோ வந்து இது பிரேக் பண்ணலை. ஓகேங்களா, அப்போது என்ன அதுக்கு மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து மார்க்கெட் ஏறத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் இங்கேயும் பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு, கீழே வந்து வால்யூம் கேண்டில் பாருங்கள், தொடர்ந்து வந்து வால்யூம் வந்து அப்பில் தான் போயிருக்கு. எத்தனை வால்யூம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கேண்டில் வந்து நல்லா அப்பில் போயிருக்கு. அதேவும் இங்கே வந்து மூணு கேண்டில் வந்து ஒரு கீழே வந்து வால்யூம் சார்ட் வந்து அப்பில் தான் காட்டியிருக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம், பாருங்கள் பிரேக் பண்ணிட்டோம், பிரேக் பண்ணி போகும்போது பைக் வந்து எடுத்துங்க. ஓகேங்களா, இது வந்து சார்ட்டை வந்து இதில் அனலைஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, சார்ட்டை வந்து அனலைஸ் பண்ணியாச்சு. இப்போது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டாக் ஒன்று என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐடிசி பார்த்தாச்சு, அடுத்து கிராஃபைட் இந்தியா. கிராஃபைட் இந்தியா, ஓகேங்களா, இந்த கிராஃபைட் இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து இந்த ஸ்டாக் வந்து என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கே வந்து தெரியும். ஓகேங்களா, அதேமாரி இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ 19.65 பில்லியன் வந்து இருக்குது. ஓகேங்களா, அது Q1 ரிசல்ட் வந்து 2018-8-6. ஓகேங்களா, பரவாயில்ல, சரி ஓகே. நம்ம இங்கே பார்க்கலாம் சார்ட்டில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கேயே தெரியும் உங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு. எம்ஏசிடி சிக்னல் வந்து இந்த இடத்துல வந்து கிராஸ் பண்ணுது. இன்ஸ்டாகிராமும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மூமெண்ட் வந்து அதிகமாகுது. ஓகே, அதேமாதிரி இங்கே பாருங்கள், இங்கே இன்ஸ்டாகிராம்னுடைய ப்ரைஸ் மூமெண்ட் அதிகமாகும் போது ஸ்டாக்னுடைய ப்ரைஸும் ஏறுது, எம்ஏசிடியும் நல்லா மீட் ஆகிருக்கு இந்த இடத்துல. ஓகேங்களா, இதில் இந்த எம்ஏசிடியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், இன்னொன்று வந்து
இந்த ரெண்டு கலருமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதாவது காஃபி காஃபி கலர் இந்த மாதிரி மெஜந்தா அப்படின்றது கலர் ஓகேங்களா. இப்போ இதில் வந்து இது எல்லோ அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் ஓகேங்களா. இப்போ இதை இந்த ப்ளூவை க்ராஸ் பண்ணி இது போகும்போது மேலேயும் போகும்போது பை சிக்னல் கிடச்சிருக்கு. அது இங்கேயும் பாருங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட் ஓகேங்களா. இங்கே வந்து பை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இங்கே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா. கிட்டத்தட்ட இங்கே வந்து 800 ரேஞ்சுனா கூட கிட்டத்தட்ட இது வந்து 1050 க்ராஸ் பண்ணி போயிடுச்சு. ஸோ இப்போ அதே மாதிரி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லெவலும் இந்த லெவலும் இதை வந்து தாண்டலை ஓகேங்களா. அதையும் கொஞ்சம் பார்த்துங்க ஓகேங்களா. இது கீழே போகல, அப்போ மார்க்கெட் வந்து அப்பில் தான் போயிருக்கு. இது வந்து நல்ல கேப் அப்பில் வந்து நடந்திருக்கு. வால்யூம் இந்த கேண்டிலுக்கு வால்யூம் நல்லா இன்க்ரீஸ் இருக்குது. இங்கே வந்து வால்யூம் கம்மியாக இருக்குது, பாருங்கள் போக போக வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதான்னு. அப்போ வந்து பை பண்ணலாம் இதை வந்து ஓகேங்களா. சார்ட் லெவலில் பார்த்தாச்சு ஓகேங்களா. அடுத்து அடுத்த ஸ்டாக் வந்து என்ன சொல்லியிருக்காது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து விஐபி இந்தியா விஐபி விஐபி ஓகேங்களா. விஐபி இந்தியா இங்கே வந்து விஐபி இந்தியா விஐபி இண்டூஸ் அப்படின்னு வருது ஓகேங்களா. அது விஐபி இண்ட் அப்படின்னு வந்து போட்டிருக்காது. சரி அது பார்க்கலாம். இந்த ஸ்டாக் இதுவும் பாருங்கள் இந்த ப்ரீவியஸ் லெவலில் வந்து கரெக்டாக இந்த லெவலில் மெயின்டைன் பண்ணியிருக்கு. இங்கேருந்து பிரேக் ஆகி போயிருக்கு. இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு பாருங்கள், இந்த இது இந்த இந்த இடத்துல நல்லா ஸ்டாக் வந்து இங்கேருந்து எம்எஸ்இடி கிராஸ் ஓவர் ஆகிருக்கு. வால்யூமும் நல்ல மூமெண்ட்டு கிடைச்சிருக்கு. இங்கே 400 இங்கே வந்து 600 வந்து ஜம்ப் பண்ணியிருக்கு ஓகேங்களா. அதே தான் வந்து இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மார்க்கெட் வந்து ஒரு டவுனுக்கு இது பண்ணியிருக்கு. பட் இங்கேருந்து ஹப் வேலி கிடைச்சிருக்கு. சிக்னலும் வந்து கிராஸ் ஓவர் ஆக போகுது இந்த இடத்துல ஓகேங்களா. ஹிஸ்டோகிராம் பாருங்கள், ஹிஸ்டோகிராம் வந்து இந்த மாதிரி இங்கே பச்சை கலரில் மேலே ஸ்டார்ட் ஆகுதான் பாருங்கள். ஸ்டார்ட் ஆனவனும் பை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வீக்லி சார்ட்டில் ஒரு தடவை என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து பார்த்துடுங்க. வீக்லி சார்ட்டில் பார்த்திங்கன்னா நல்ல டவுன் தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் யோசிங்க. அது அந்த லெவலை வந்து ப்ரீச் பண்ணாதான் நம்ம அடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து யோசிக்கணும் ஓகேங்களா. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. அர்ஜென்ட் படாதீங்க. மார்க்கெட் வந்து இப்போ கரெக்ஷன் பீரியடில் இருக்குது ஓகேங்களா. அடுத்து வந்து வேறு என்ன கேட்டிருக்காரு, ஐடிசி கேட்டிருந்தாரு, கிராஃபைட் இந்தியா கேட்டிருந்தாரு, விஐபி இண்டோஸ் கேட்டிருந்தாரு. அடுத்து வந்து அவ்வளோதான், இவ்வளோ தான் கேட்டிருக்காருங்க, வேறு எதுவும் கேட்கல. ஸோ இப்போ இதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணியாச்சு. இப்படி தான் வந்து சார்ட்டை வச்சு அனலைஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் லெவலில் வந்தும் போய் பார்க்கலாம் ஃபண்டமெண்டலில் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ வந்து ஃபண்டமெண்டல் வேணாம், ஃபண்டமெண்டல் வந்து வேணாம், சும்மா சார்ட் அனலைசஸ் போதும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் வந்து ரொம்ப வந்து கரெக்ஷன் பீரியடில் இருக்குது, அதாவது வொலாட்டிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது ஓகேங்களா. நிறைய பேர் வந்து இந்த என்ன சொல்கிறதுங்க நிஃப்டியிலாம் வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறீங்க ஓகேங்களா. அது வந்து இந்த டைமில் வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. எப்போ ஒலாட்டிலிட்டி அதிகமாக இருக்கும்போது மார்க்கெட்டை வேடிக்கை பார்க்குறது தான் பெஸ்ட்டு ஓகேங்களா. எல்லாம் ஒரு சின்ன ஸ்விங் ட்ரேட் பண்ணிட்டு ஒரு சின்ன லாஸில் வெளியே வந்துடலாம் ஓகேங்களா. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து மார்க்கெட் வந்து அந்த கரெக்ஷன் வந்து எப்போ தாண்டி போகுதோ அப்போ தான் நீங்கள் அதுக்கிட்ட போகணும். சரி வாங்க நம்ம நிஃப்டியே வந்து சும்மா ஒரு இது பார்த்துடலாம் என்ன எப்படி இருக்குது அப்படின்னு. நிஃப்டி 50 இண்டெக்ஸு ஓகேங்களா. நம்ம இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி சார்ட்டில் இப்போ தான் ஒரு 3 ரேலி வந்து நடக்குது. ரேலினால் வந்து அடுத்து வந்து ஏறத்துக்கு உண்டான ஒரு பாயிண்ட், ஆனால் வந்து அதையும் வந்து சொல்ல முடியாது. இப்போ இங்கே இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்தாண்ட ஒரு 2 ரேலி நடந்திருக்கு இந்த பாயிண்ட்டில். ஆனால் பட்டு இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸை தான் நீங்கள் இது பண்ணி. இப்போ இங்கே பாருங்கள் 11,300 பாயிண்ட்டு, இங்கே பாருங்கள் 10,000 பாயிண்ட், கிட்டத்தட்ட வந்து 1,000 பாயிண்ட்டு நீங்கள் வந்து காலி ஆகிட்டு இருப்பீங்க ஓகேங்களா. அதெல்லாம் வந்து நீங்கள் அந்த 1,000 பாயிண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ லாஸ் வந்து வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா. அதுமாரி வீக்லி சார்ட்டில் பாருங்கள் நிஃப்டியை, நிஃப்டியில் என்ன நடந்திருக்குன்னு தெரியும் ஓகேங்களா. இந்த ப்ரீவியஸையும் இந்த ப்ரீவியஸ் லெவலில் இதை பிரேக் பண்ணலை ஓகேங்களா. வெயிட் பண்ணுங்கள், இதை பிரேக் பண்ணி இந்த வீக்கில் வந்து வால்யூம் வந்து நல்ல வால்யூம் கிடைச்சிருக்கு. பட் எம்ஏசிடியில் சிக்னல் வந்து அந்தளவுக்கு கிடைக்கல. சார் பட் இருந்தாலும் வந்து நிஃப்டின்றது வந்து எம்ஏசிடி அந்தளவுக்கு கன்சிடர் பண்ணலாம். பட் வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம். பாருங்கள் இந்த வால்யூம்லாம் பாருங்கள் நல்லா இன்க்ரீஸ் ஆகட்டும். ஒரு 2-3 வால்யூம் பாருங்கள், ஒரு 5 நாள் வந்து பாருங்கள் ஓகேங்களா எப்படி இருக்குது அப்படின்னு.
இல்லைன்னா டே சார்ட்டில் வந்து இப்போ இது இல்லைனா இந்த ஒன் வீக் கூட பாருங்கள், நெக்ஸ்ட் வீக் வந்து எப்படி போகுது வால்யூம் இந்த ப்ரீவியஸ் இங்கே பிரேக் பண்ணுதான்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா இந்த லெவலில் தாண்டி கீழே வந்துருச்சுன்னா நிஃப்டி இன்னும் கீழே கூட வரலாம். ஓகேங்களா, நீங்கள் அதை நினச்சிட்டு வந்து நீங்கள் வந்து இப்படி இங்கே வந்து போய் கால் அடிக்கிறதும் இங்கே வந்து கீழே வந்து புட்டு அடிக்கிறதும் அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. ஓகே, பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருப்பீங்கன்றது உங்களுக்கே வந்து நல்லா தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நண்பர்களே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ இந்த வீடியோட ஃபண்டமெண்டல் ஏன் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிஃப்டியோட பொசிஷன் வந்து சரியில்லை. ஓகேங்களா, நம்ம சென்செக்ஸினுடைய பொசிஷன் சரியில்லை. நம்ம என்ன தான் வந்து பார்த்து எல்லாமே வெரி குட் அப்படின்ற ஒரு சிக்னல் நம்மளுக்கு கிடைச்சாலும், ஃபண்டமெண்டல் எல்லாமே பார்த்து கிடைச்சாலும், சென்செக்ஸ் இறங்குச்சுன்னா நம்ம ஸ்டாக் கண்டிப்பாக இறங்குன்றது வந்து இது எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா, பாருங்கள் நம்ம இப்போதைக்கே ரேலி மூமெண்ட்டில் இருக்க சென்செக்ஸ், அடுத்து அப் ட்ரெண்ட் எப்போ வருதுன்னு பார்க்கலாம், இல்லைன்னா டவுன் ட்ரெண்டும் போகும். இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நல்ல சிக்னல் கிடைக்கும்போது அப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.